நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் வியாச பூஜை எதுக்காக நடத்துகிறா, மகாபெரிவா காலத்தில் வியாச பூஜை எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் அதிசயமும் ஆச்சரியங்கள் நிறைந்த வரலாறு அப்படின்னா அது ஆதி ஆச்சாரியருடைய வரலாறு தான். அதை மகாபெரிவா விஸ்தீர்ணமாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கா. அதில் சில முக்கியமான சம்பவங்களை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஆதிசங்கருடைய பாட்டனார் தந்தையோட தந்தை அவருடைய பெயர் என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆதிசங்கருக்கு 5வது வயசில் உபநயனம் பண்ணா, பூனலை போட்டு குருகுல வாசத்துக்கு அமிச்சா. அதுக்கு முன்னாலேயே 3 வயசுலேருந்தே அவர் எல்லா பாஷையும் தரவாக படிச்சுட்டார். தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், இப்படி எத்தனை தேச பாஷை உண்டோ அத்தனை பாஷையும் அந்த குழந்தையாக இருக்கும்போதே அவர் அத்தனையும் தெரிஞ்சுட்டார். அது அப்படியே மணிப்பிரவாளமாக பேச ஆரம்பித்தார். இப்போ கூட நிறைய குழந்தைகள், அபூர்வ குழந்தைகள்னு சிலர்லாம் சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி காட்டுறா இல்லையா, அது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு. அவர் ஈஸ்வர அம்சம். 2500 வருஷத்துக்கு முன்னால் அத்தனை பாஷையும் அவர் அவ்வளோ சின்ன வயசுலேயே கற்றுன்ட்டார். அவர் 5 வயசில் வழக்கம் போல் பூனர் போடுறார். அந்த காலத்தில் 5 வயசில் போட்டு குருகுல வாசத்துக்கு அமிச்சா. அப்படி பிரம்மச்சாரியாக குருகுல வாசம் பண்ணும்போது அந்த குருகுல வாசத்தில் பிரம்மச்சாரி எதை எதை அனுஷ்டிக்கணுமோ அதை ஒழுங்கான முறையில் அனுசரித்து காமிக்கணும் லோகத்துக்குன்னு அவர் அந்த மாதிரி நடந்து காமிச்சார். அதாவது பிக்ஷா வந்தணும், டெய்லி பிக்ஷைக்கு போகிறது, வீடு வீடாக போய் வீட்டு வாசலில் நின்று பகவதி பிக்ஷாந்தேகின்னு கையில் பாத்திரத்தை வச்சுட்டு பிக்ஷை வாங்கிக்கணும். அதை கொண்டு வந்து குரு மனைவி கிட்டே கொடுத்தா அவள் சமைச்சு எல்லாருக்கும் போடுவாள். இது அந்த காலத்தில் முறை, குருகுல வாசத்தில் முறை. ஆதிசங்கர் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருந்தாலும் லோகத்துக்கு பிரம்மச்சாரி இதை பண்ண வேண்டியது கடமைன்னு காட்டுறதுக்கோசரம் தினசரி அவர் என்ன பண்ணுவார்னா வீடு வீடாக போய் பகதி பிக்ஷாந்தேகின்னு வீட்டு வாசல் நின்று கேட்டு பிக்ஷையை வாங்கிட்டு வந்து கொடுப்பார். அப்படி ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டார் அவர். அந்த வீட்டில் இருந்த பெண்மணி கிடுகிடுன்னு ஓடி வந்தான். வெளியில் வந்து பார்த்தா தேஜோமயமாக சக்கரசவேல் இப்படி லட்சணமான ஒரு குழந்தை கையில் வந்து பிக்ஷை பாத்திரத்தை வச்சு நிற்கிறது. உடனே உள்ளே ஓடினான். அந்த வீடு ஏழ்மையான வீடு, ஏழ்மைன்னு கூட சொன்னால் போகாது, தரித்திரம் பிடிங்கி தின்ற வீடுன்னு சொல்லுவான். அந்த அம்மா உள்ளே போகிறா, வெறும் சட்டிப்பானை தான். அதில் எடுத்து எடுத்து பார்க்குறா, எதுவும் கிடைக்கல. திருப்பி ஓடி வரா வாசலுக்கு, ஓடி வந்து பார்க்குறா குழந்தை அப்படியே நின்றுருக்கு தேஜோமயமா. திருப்பி உள்ளே போடுறா, திருப்பி வெளியில் வரா குழந்தைய பார்க்குறா, திருப்பி உள்ளே போடுறா எதான இருக்குமானு பார்க்குறா. அவருடைய அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு வந்து வெளியில் போயிருக்காரு, அவர் உஞ்சவிருத்தி பிராமணன். அவர் போய் எதான உஞ்சவிருத்தியில் கிடைச்சா தான் கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறது வழக்கம். அதை வச்சு தான் வாழ்க்கை சாப்பாடே, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, தரித்திரம். ஆனால் இங்கே ஒரு குழந்தை வந்து நின்று பிக்ஷை கேட்டுருக்கு. இந்த அம்மாக்கா தாங்க முடியாத துக்கம், கடவுளை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாள், எங்களை ஏன் இப்படி படிச்சு நீ, எங்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்கல, நாங்கள் தான் வறுமையில் வாடுறோன்னா ஒரு பச்சை குழந்தை அப்படியே தேஜோமயமாக வந்து நின்று பிக்ஷை கேட்குறது, இந்த பிக்ஷைக்கு போகிறது கூட ஒரு சக்தி இல்லாத பண்ணிவிட்டியே இன்னும் ஊழல் அழறா, உள்ளுக்குள்ள அழறா. அழுதுட்டு போய் பானையெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்குறா. அப்போது ஒரே ஒரு பானையில் மட்டும் ஒரு நெல்லிக்காய் கிடச்சிது. அந்த நெல்லிக்கனியை எடுக்கிறா, அதுலேயும் ஒரு பக்கம் கொஞ்சம் அழுகி இருக்குது. ஏன்னா அந்த பிராமணர் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். அங்கே போய் நெல்லிக்கனி மரத்துலேருந்தான் பறிக்க மாட்டார், உஞ்சபுர்த்தியில் கீழே எது எது கிடைக்கிறதோ அதை வரை பொறுக்கிட்டு வருவார். அதில் நல்லதாக இருந்து எடுத்து யாரானு திட்ட போகிறான்னு கொஞ்சம் அழுகலாக இருக்கிறத கொண்டு வந்து அவர் வந்து துவாதசி பாரணக்கின்னு வச்சுருக்கார் பாவம். அதை எடுத்து அந்த அம்மா இதையானு கொண்டு போய் கொடுப்போம், என்ன பண்ணுறது இதையாக கொடுக்குறதுன்னு நினச்சா, இதையானு கொடுப்போம், வேறு வழி இல்லை, இதுதான் இருக்குது, இருக்கிறது தான் நம்ம கொடுக்க முடியும், அந்த குழந்தைக்கு எதான் நம்ம கொடுத்துருக்கிறணுமே அப்படின்னு ஓடி வரா. வழியில் எடுத்துன்னு வரா, குழந்தை அப்படியே ஆதிசங்கர் நின்றுட்டுருக்கார். அதை பார்க்குறா, துக்கம் தொண்டை அடைக்கிறது, கண்ணெல்லாம் கண்ணீராக அப்படியே குளமாக தேங்கி நிற்கிறது. அவளுக்கு வெக்கமாகவும் இருக்குது, துக்கமாகவும் இருக்குது.
இதை போய் இந்த குழந்தைக்கு இதை போடுறமேன்னு வெக்கத்தோடு அந்த பாத்திரத்தில் அதை போட்டுட்டு துணியினால் புடவினால் வாயை துக்கத்தை அடைக்கிட்டு உள்ளே அழுதுகிட்டே ஓடி போயிட்டான். இத்தனையும் அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் அவதார புருஷனாச்சு, அவருக்கு தெரியும் சம்பவம் தெரியும் என்னன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறார், மகாலட்சுமியை குதித்து ஸ்தோத்திரம் படுறார். ஆதிசங்கர் பண்ண முதல் ஸ்துதியே கனகதாரா ஸ்துதின்னு இந்த ஸ்துதி தான். ஒரு ஏழை பிராமண ஸ்திரீயனுடைய வறுமையை போக்குறதுக்காக முக்கியமாக வச்சு அதை பண்ண ஸ்துதி அது. அதில் லட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறாள், நம்ம தாயே லட்சுமி இப்படி ஒரு வறுமையாக கொடுமையான வெயிலில் வந்து வாடுற மாதிரி இவாளை போட்டு இப்படி வறுமையில் வாட்டி வதக்கிற ஏது நியாயமா? அந்த தாய் என்ன பாவத்தை பண்ணியிருந்தாலும் சரி, அந்த தாயை மன்னிச்சு நீ உன்னுடைய கருணா கடாட்சத்தினால் அவளுக்கு வந்து வறுமையை போக்கி செல்வத்து குடும்பமாக தாயே லக்ஷ்மி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். அப்போ லக்ஷ்மி அசரீரியாக என்ன சொல்கிறா, அவள் பண்ண கர்ம பலனை அவளை விட்டு போகலை, அந்த கர்மா இன்னும் இருக்கிறதுனால அவளுக்கு செல்வம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, அவள் கர்ம பலனை அனுபவித்து தான் தீரணும், வறுமையில் வாடி தான் தீரணும் அப்படின்னு அசரீரியாக சொல்கிறாள். அதை கேட்டுவிட்டு ஆதியாச்சியாளர் என்ன சொல்கிறார், அவ்வளோதான் பாவம் பண்ணிருக்கட்டும், அந்த ஸ்திரீ தனக்கு ஆகாரம் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு பிட்சைக்கு வந்த எனக்கு இருந்த ஒரே நெல்லிக்கனியை கொண்டு வந்து போட்டா இல்லையா, அப்போயே அவள் பாவம்லாம் அதில் பெயர்த்து இல்லையா, அவள் புண்ணியவதி ஆகிட்டா இல்லையா, அவள் ஒரு தாய் தானே, அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய இறக்கத்தை கூட உனக்கு ஜாஸ்தியாச்சே அம்மா லட்சுமி, நீ லோக மாதாவாச்சு, நீ தானே எல்லாருக்குமே தாய், அதனால் நீ வந்து உன்னுடைய கருணா கடாட்சத்தை அவன் மேலே திருப்புமா, வெயிலில் அந்த பாடுற அந்த குடும்பத்துக்கு உன்னுடைய மழை மேகத்தை கொண்டு வந்து கொட்டுமா தாயே, நீ உங்கள் கருணையை வச்சான்னா அவள் பாவமும் போயிடும் அவள் வறுமையும் போயிடும் இல்லையா. அவள் வந்து அதை என்ன சொல்கிறா, உதாரணத்துக்கு ஆதிசங்கரர் சாதக பட்சிங்க, சாதகம்னு அந்த காலத்தில் ஒரு பட்சி இருந்தது, அதுக்கு தொண்டையில் ஓட்டை இருக்கும் பெருசாக, அதால் அழகுனால் எதையும் எடுத்து வாயில் போட்டுக்க முடியாது, போட்டால் தொண்டை வழியாக வந்துடும், அதனால் மழைக்கோசரம் ஏங்குற சாதகம்னு சொல்லுவாள், மழையை தான் அதை எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கும் காலம் பூரா, மழை கொட்டுதுன்னா நேராக அந்த ஓட்டையில் போயிடும், அதுதான் அதுக்கு ஆகாரம். அந்த மாதிரி மழையை எதிர்பார்த்து நிற்கிற சாதக பட்சி மாதிரி அந்த தாய் வந்து செல்வத்தை எதிர்பார்த்து காத்துட்டுருக்கா, நீ மனசு வச்சா அவளுக்கு வறுமையை போக்க முடியும் பாவத்தையும் போக்க முடியும், அதை செய்யுமா தாயை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுகிறார். ஆதிசங்கர் ஈஸ்வரன் ஆச்சே, அவர் கேட்ட உடனே லட்சுமியனுடைய மனசு இறங்கி கொடுத்து பண்ணாமல் இருக்க முடியுமா, அந்த அழுதுண்டே உள்ளே ஓடுறா அந்த தாய், உள்ளே போன உடனே அந்த ஓலை வீட்டிலேருந்து துபு 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 துபுன்னு நெல்லிக்காய் சொர்ணமாகவே கொட்டுறது, சொர்ண நெல்லிக்காய் கொட்டுறது, சொல்ல முடியாத சந்தோஷம் அவளுக்கு. ஆதியாச்சியார் வெளியிலேருந்து பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன அவர் நினச்சாரோ அது நடந்துட்டு, அதனால் அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். அது அந்த நெல்லிப்பழம் போட்ட பகுதிக்கு இப்போவும் கேரளாவில் வந்து பழந்தோட்டம்னு பேர், அந்த வீட்டை சேர்ந்த பரம்பரையில் இப்போவும் இருக்கா அவளுக்கு வந்து சொர்ணத்து மனை அப்படின்னு அந்த வீட்டுக்கு பேர். இப்படி ஆதியாச்சியர்கள் முதல் ஸ்லோகமே இந்த மாதிரி ஒரு ஏழ்மையை போக்கிறதுக்கு, அதை வச்சு ஜனங்களுக்கு எல்லாம் புரியறதுக்கு நல்லது ஏற்படுறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பண்ணார். அவள் வந்து முடித்தார். எட்டு அஞ்சு வயசுலேருந்து எட்டு வயசில் மூணே வருஷத்தில் 12 வருஷத்தில் படிக்க வேண்டிய அத்தனை வேதத்தையும் படிச்சுட்டார், ஒன்று ரெண்டு இல்லை எல்லா வேதத்தையும் படிச்சுட்டார். சதுர்தச வேஷம், 18 புராணம், எல்லாமே மீமாம்சை நியாயம் எது எது கொண்டோ அத்தனையும் ஒன்று பாக்கி இல்லாமல் படிச்சுட்டார். நம்பவே முடியாத அளவுக்கு எல்லாத்துலேயும் கரைச்சி குடிச்சிட்டார் அபூர்வமாக. அதுதான் அதிசய குழந்தை அபூர்வ குழந்தைன்னுவா, காரணம் தெய்வீக குழந்தை அது. இது நடக்குமா, எல்லாத்தையும் இவ்வளோ 3 வருஷத்தில் 12 வருஷத்தில் படிக்க வேண்டியது அதுக்கு மேல்பட்டது எல்லாமே படிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் இல்லையா, நடக்கும், பிரத்யட்சமாக நடந்திருக்கு. மகாபிரிவா பண்ணுறீர்களே, மகாபிரிவா இருந்தால் பாடசாலையில் படித்தா அவளுக்கு தெரியாதது என்ன இருந்தது, அத்தனையும் சொன்னா இல்லையா. அதே மாதிரி அவள் ஆதியாச்சியர்கள் அவதாரம் தானே, அவள் ஆதியாச்சியர் ஈஸ்வர அவதாரம் தானே, அதனால் அவளுக்கு தெரியாதே எல்லாம் 3 வருஷத்தில் படித்து முடிச்சுட்டு ஆற்றுக்கு வந்துட்டார். வந்து தாயாக இருக்குது, அப்போ அப்பா வந்து காலமாயிட்டார், அப்பா இல்லை, தாயார் மட்டும்தான் இருக்கா, விதவை, ஒரே புள்ள, அந்த குழந்தை தான் காப்பாற்றணும். அதனால் இவர் பிரம்மச்சாரியாக இருந்துட்டு தாயாருக்கு என்னென்ன சிசுரிஷ பண்ணமோ அத்தனையும் பண்ணி தாயாரை வந்து காப்பாற்றா காத்துன்னு இருந்தார். ஆனால் அவள் அவதாரம் எதுக்கோ அவள் மனசு அதிலே தான் இருந்தது, எதுக்கோக நம்ம அவதாரம் பண்ணமோ அந்த காரியத்தை பண்ணணும். ஆனால் இப்போ அம்மா விட்டுட்டு போகக்கூடாது, லோகத்தில் வந்து ஒரு பிரம்மச்சாரி தாயாருக்கு என்னென்ன சிசுரிஷ பண்ணணுங்கிறத காட்டுறதுக்கோசரம் இருந்து தாயார் கூடியே இருந்து சிறுசுரிட பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு அசக்தமாகிடுது, உடம்பு முடியல,
அப்போது பூர்ணா நதின்னு சொல்லுவோம், ஆழ்வாய்ப்புழைன்னு நதி கேரளாவில் காலடியில் அது ஊருக்கு வெளியில் அப்படி ஓடின்னு காட்டு பக்கமாக அதில் தான் போய் ஸ்தானம் பண்ணிட்டு வருவா அவள் தாயார். அன்றைக்கி உடம்பு அசக்தமாக இருந்தனால அவளால் ஸ்தானம் பண்ண முடியல. அதை சொல்லி வருத்தம் பண்ணிட்டுருக்கா, இன்றைக்கி புண்ணிய தினம், புண்ணிய நடியில் போய் ஸ்தானம் பண்ணணும், என்னால் முடியல, அசக்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ உடனே ஆதிசங்கர் என்ன பண்ணார், அம்மா உனக்கோசரம் நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு போய் உட்காந்தார். உட்காந்துட்டு நதிக்கோசரம் பிரார்த்தனை பண்ணார், நதியை குறித்து பிரார்த்தனை பண்ணார். என்ன பண்ணார்னா, அம்மா உடம்பு குணமாகணும், போய் நதியில் ஸ்நானம் பண்ணோன்னு பிரார்த்தனை பண்ணால் அது அம்மாவுக்கு மட்டும் பண்ணக்கூடிய ஒரு காரியமாகிடும், அது இல்லாமல் இந்த ஊருக்கே நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் எங்கேயோ காற்று வழியில் கொஞ்சம் தள்ளி ஓடுற அந்த ஆழ்வார்ப்புழை பூர்ணா நதியை காலடி உள்ளே இவா வீட்டு பின்பக்கமே ஓடும் முடியாக பிரார்த்தனை பண்ணிட்டார். நதிக்கிட்ட ஆச்சாரியார் பிரார்த்தனை பண்ணிட்டாரோ இல்லையோ, அப்படியே நடி ஓடினிருந்த நதி டக்குன்னு திரும்பி காலடி உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற கிரகத்து பின்னாலெல்லாம் ஓடும் முடியாக வந்துடுச்சு. அப்படியே அவர் வெள்ளம் வரா மாதிரி அட்சணம் வந்துடுச்சு, அப்படி வந்தது அப்படி திரும்பி வந்துடுச்சு. அப்படி வரும்போது இங்கே ஒரு கிருஷ்ணர் கோவில் இருந்தது, அந்த கிருஷ்ணர் கோவில் கிளமாகி போயிடுச்சு. மகாபெரியவா தான் சொல்கிறா, எந்த நிலை நடந்தாலும் கூட ஒரு சின்ன கட்டத்தை நடக்கும் இல்லையான்னு. இது வந்தபடனே தாயார் ஸ்தானம் பண்ணால் சந்தோஷமாச்சு அவளுக்கு. இப்படி ஆதிசங்கரர் பண்ணக்கூடிய இந்த காரியம்லாம் காலடி மட்டும் இல்லாமல் அப்படி சுற்றுப்பட்டாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிச்சு, வெளியூர்லாம் பரவ ஆரம்பிச்சுது. இப்படி ஒரு குழந்தை இருக்குது, அது ஒரு தெய்வீக குழந்தையாக இருக்குது, அது சொல்கிறதெல்லாம் நடக்கிறது, அது பிரார்த்தனை பண்ணால் எல்லாமே நடக்கிறது, ஊரு உள்ளே அது நதியை வர வச்சு விடுத்து, ஏழை குடும்பத்துக்கு வந்து சொர்ணத்தை வரும்படியாக பண்ணி விடுத்து அப்படின்னு சொன்ன உடனே வெளியூர்லேருந்து வந்து ஆதியாச்சாரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு ரொம்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த சமாச்சாரம் வந்து அந்த ஊர் ராஜாவுக்கு போச்சு. உடனே ராஜா ஓடி வந்தான். ராஜா ஓடி வந்த உடனே ஆதிசங்கரை பார்த்தான். ஆதிசங்கர் என்ன சொன்னார், அவங்ககிட்ட சொல்லி இந்த கிளமாயி போன கிருஷ்ணர் கோவிலை நீ ஜீர்ணோத்தாரணம் பண்ணணும், அதை கட்டி நல்லபடியாக பண்ணணும்னு உடனே அவன் அப்படியே பண்ணி கொடுத்தான். பண்ணி கொடுத்துட்டு ஆதி ஆச்சாரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ராஜா கிளம்பி போயிட்டான். மகாபெரியவா என்ன சொல்கிறா, எதிர்காலத்தில் தேசம் பூராவும் போய் எல்லா கோவிலையும் எந்தெந்த கோவிலில் தேவையோ அங்கெல்லாம் ஸ்ரீசக்கர எந்திர ஸ்தாபனம், பூஜா விதிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, ஸ்தோத்திரங்களாக பண்ணுறது, என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி பல ஜீர்ணோத்தாரணங்கள் பண்ணுறதுக்கு இது வந்து கால்கோல் விழா முன்னோடியாக இதை காலடியில் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவா சொல்லியிருக்கா. இது ஆதியாச்சியாளர் பண்ண அற்புதமான நிகழ்ச்சிகளில் ஒன்று. இப்போது மகாபெரியவாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாச்சியாளர் பண்ண அந்த கனகாதாரா ஸ்தபம் அப்படிங்கிறது அந்த ஏழை குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அதை முன்னிட்டு லோகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே தான் அதை பண்ணி கொடுத்துருக்கா. எனவே அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம் எல்லோரும் தினசரி படித்து நம்முடைய பாபத்தை போக்கிண்டு வறுமையும் போக்கிப்போம் அப்படின்னு மகாபெரியவா சொல்கிறா. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். ஆதிசங்கருடைய பாட்டனார் பெயர் வித்யாதிராஜன் அப்படின்னு பேர். இப்போ இந்த வாரம் காமாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 28ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வத்திர அமாவாசை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு ஒரு முக்கிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். மகாபெரியவா பாதாரங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.